हाई फ्रेंड्स वेलकम टू टुडे किचन இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆரோக்கியமான இயற்கையான ஒரு வகையான கீரை தாங்க பார்க்க போறோம் இந்த கீரை வந்து எங்க தோட்டத்துல பறிச்ச கீரை தான் இது வந்து புளிச்ச கீரை அப்படினு சொல்லிட்டு சொல்வோம் இன்னும் வேற என்ன பேர் இருக்குது அப்படினு சொல்லிட்டு எனக்கு தெரியல நான் பொரிச்சு வாஷ் பண்ணி நான் நைட்டே வச்சிட்டனால கொஞ்சம் வாடன மாதிரி இருக்குது இந்த கீரை இப்போ வந்து நான் மண் சட்டியில வேக வச்சுக்க போறேன் நம்ம முடிஞ்ச வரையில நம்ம இயற்கையான கீரைகள் கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணனும்ங்க இது வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆவது சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது முடியாதுங்கற பட்சத்துல ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் ஆவது வாங்கி சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப ஆரோக்கியமானது இது வந்து நான் இந்த மண்சட்டியில தான் செய்ய போறேன் மண்சட்டி இவ்ளோ கருப்பா இருக்குது அப்படி நினைக்கவேண்டாம் சட்டி வந்து நம்ம யூஸ் பண்ண கருப்பாகிக்கும் புது சட்டில தான் நல்லா レッド கலர்ல இருக்கும் மத்தபடி யூஸ் பண்ண கருப்பாகிடும் இதுல தான் நான் ஆல்ரெடி கம்மா சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்கேன் நாங்க ডেইলি மண் சட்டில தான் குழம்பு வைப்போம் அதனால சட்டி வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இதுல வந்து நம்ம எல்லா கீரையையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கறேன் ஏன்னா நான் வந்து தண்ணி வடிக்க போறேன் புளிச்ச கீரையில வந்து புளிப்பு தன்மை அதிகமா இருக்கும் அதனால நான் தண்ணி வடிக்க போறேன் அதனால 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கேன் இதுலயே வந்து கீரை கொஞ்சம் புளிப்பு தன்மை கம்மியா இருக்கிற கீரை உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படினா தண்ணி வடிக்க வேண்டிய அவசியம் இல்ல புளிப்பு அதிகமா இருக்கிற கீரையில வந்து கொஞ்சம் தண்ணி வடிச்சுக்கோங்க இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுக்கேன் கீரை வந்து பாக்கும்போது போட்ட உடனே அதிகமா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஆனா வந்து வேகும்போது கம்மியாயிரும் அதனால நீங்க உப்பாகட்டும் தண்ணியாகட்டும் கீரைக்கு வந்து பார்த்து தான் சேர்த்துக்கணும் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட்டேன் வெந்துகிட்டு இருக்குது பாருங்க குறஞ்சிருச்சு இப்போ ரொம்ப கம்மியா தான் இருக்குது இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் நாங்க வந்து இது எப்பவுமே நைட்லயே போட்டு வெச்சிருவோம் நைட்டே போட்டு வேக விட்டு அப்படியே விட்டுருவோம் காலையில அத வடிச்சிட்டு அம்மா செய்வாங்க நானும் இப்ப அதே மாதிரி நைட்லயே வேக வச்சிட்டேன் கீரைகள்லாம் முடிஞ்ச வரையிலும் நீங்க நைட்ல சேர்த்தாதீங்க பகல்ல தான் சேர்த்துக்கணும் ஏன்னா கீரை வந்து கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும்னு சொல்லி சொல்வாங்க கீரை நல்லா வெந்திருச்சுங்க பாருங்க தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு இத நான் தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்க போறேன் இப்ப கீரையை வதக்கிறதுக்கு நான் ஒரு இரும்பு கடாய் யூஸ் பண்றேன் இது வந்து அந்த கடாய் காஞ்சதும் நான் ஃபர்ஸ்ட் வந்து கீரைக்காக கொஞ்சம் வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கறேன் வெந்தயம் பெருங்காயம் இதெல்லாம் போடும்போது தாங்க புளிச்ச கீரை அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் வெந்தயம் வந்து வறுத்து எடுத்துக்கறேன் இது வந்து ராவா வறுத்து எடுத்துக்கறேன் நான் எண்ணெய் ஏதும் சேர்த்தல நீங்க வந்து வெந்தயம் போட்ட உடனே அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வெச்சிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க புன்னிறமா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப நான் வறுத்து அது ஆறுது அதுக்குள்ள எண்ணெய் ஒரு 2 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகி இருந்தனால கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்குதுங்க எண்ணெய் பாருங்க நல்லா நொரைச்சு வருது இது வந்து மரச்சக்கு நல்லெண்ணெய் தான் அதனால தான் நல்லா நொரைச்சு வருது நீங்க எண்ணெயோட பியூரிட்டி வந்து இது மாதிரி நொரைச்சு வர்றதுல தெரிஞ்சுக்கலாம் சுத்தமான எண்ணெய் எப்பவுமே பொங்கி வரும்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப கடுகு பொரிஞ்சிருச்சு இப்ப வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது தோடத்து வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதா இருந்தனால நான் வந்து அரிஞ்சு போடல அப்படியே முழுசா சேர்த்துக்கிறேன் நம்ம மிக்ஸில அரைக்க போறோம் அதனால வெங்காயத்தை நான் அப்படியே முழுசா சேர்த்துட்டேன் நீங்க வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுக்கு ஒரு 5 வரமிளகாய் வத்தல் எடுத்துக்கேன் இந்த கீரை எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் காரமா இருந்தா தாங்க நல்லா இருக்கும் அதனால மிளகாய் கொஞ்சம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க 3 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கேன் கருவேப்பிலைலாம் ரொம்ப நல்லதுங்க அதெல்லாம் எந்தெந்த விதத்துல அதிகமா சேர்த்துக்க முடியுமோ அதல சேர்த்துக்கலாம் நான் இப்ப வந்து சட்னிஸ் எல்லா சட்னிலயுமே நான் கருவேப்பிலை வந்து அதிகமா தான் சேர்த்திருக்கேன் நான் ஏற்கனவே கடலை சட்னி
எள்ளு சட்னி இது மாதிரி சட்னி வகைகள்லாம் போட்டிருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து அந்த வெந்தயத்தை பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வறுத்தேன், அதை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திப்போம். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொத்தமல்லி ரெண்டுமே அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனுங்க. அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு அரை அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த புளிச்சக்கீரையை சேர்த்திக்க போகிறேன். காரத்துக்கு நம்ம எந்த ஒரு மிளகாத்தூள் எந்த ஒரு மசாலாவும் சேர்த்த போகிறது இல்லைங்க, மிளகாய் மட்டும்தான். அதனால் மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணியை வச்சிட்டேன், புளிச்சக்கீரையை மட்டும்தான் உள்ளே போட்டிருக்கேன். போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்குவேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு அதிகம் சேர்த்துறவங்க உப்பு கம்மியாக சேர்த்துறவங்க இருப்பாங்க, அதனால் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றிக்கலாம், ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஆறிடுச்சுங்க, இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு சுற்று மட்டும் விட்டு எடுத்து வச்சிட்டேன். ஒரு சிலர் வந்து அப்படியே மத்துலேயே கடைவாங்க, பருப்பு கடையிற மத்தில். நான் வந்து மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்று விட்டு எடுத்து வச்சிட்டேன். ரொம்ப நான் நைஸாக பேஸ்ட்டாக அரைக்கல, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க பிடிச்சவங்க அரைச்சிக்கோங்க. நான் இது மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். இந்த சட்னி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ ஒரு உடம்புக்கும் ஆரோக்கியமானது. நம்ம அம்மா காலத்து நம்ம பாட்டி காலத்து உணவு வகைகள்லாம் நம்ம மறக்கக்கூடாது. நம்மளும் கொஞ்சம் இதெல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிடணும். அவங்களாம் இது மாதிரி உணவுகள் சாப்பிட்டு தான் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.